Hi friends, welcome to GPS Family Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எங்களோட ஃபார்ம் ஹவுஸ்ங்க. தொண்டுபுட்டின்னு சொல்லுவோம். கட்டித்துறைங்க, அதை தான் பார்க்க போறோம். இதுதான் வந்து ஃபுல்லா ஓவர்வியூ. இப்படி தாங்க இருக்கும், இப்படி தான் இருக்கும். இது வந்து போகிற என்ட்ரன்ஸுங்க. இது வந்து ஆட்டுப்பட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா தட்டு, கடலக்குடி, வைக்கப்பில்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு செட்டுங்க. அப்புறம் மாடு கட்டுறக்கு இது வந்து இந்த லாஸ்ட்லேருந்து தாளிங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு தண்ணி, கல் சுண்ணாம்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அதில் வந்து தண்ணி காட்டுறப்போ ரெண்டு ஒரு டப்பா, பெரிய டப்பாவில் ஒரு டப்பா ஊற்றி காட்டிடுவாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து குப்பைக்குழி இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து பகலில் கட்டுறக்கு செட்டுங்க. கீத்து போட்டு மேலே வந்து தகரம் போட்டிருக்காங்க. இந்த ரூம்குள்ளே வந்து தவிடு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே டிராக்டர் நிற்கும். இந்த ஓரத்தில் தட்டி இந்த பழைய சாமானம் இதெல்லாம் இருக்குங்க, கொப்பரை இதெல்லாம் இருக்கும். இது வந்து கோழிக்கு தனியாக ஷெட்டுங்க. ஏன்னா கோழி வெளியில் விட்டோம்னா நம்ம பில்லை கட் பண்ணி போடுறப்போ அதுக்குள்ளே இறங்கி பறித்து மறுபடியும் வந்து அது மாடு சாப்பிடாத நிறைய வேஸ்ட் பண்ணுறதுனால கோழி வந்து வெளியில் விடுறது இல்லைங்க. அதனால் கோழிக்கு மட்டும் தனியாக வந்து செட்டு போட்டாங்க. சும்மா ஒரு கம்பி வேலி மாதிரி போட்டாங்க. அந்த பக்கம் வந்து காமன் சோறுங்க. இங்கே பார்த்திங்கன்னா பில் வெட்டுற மிஷின் இருக்கும் இந்த கார்னரில். அப்புறம் அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னா தவிடு. இது வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்குங்க. தவிடு, கருக்கா தவிடு, தேவரங்குருணை இருக்குங்க. அப்புறம் சோளமாவு வந்து ஆட்டுக்கு வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய சாக்கு, படுத்தா இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது கடலை புண்ணாக்கு. அப்புறம் கூடையெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த சைடு. அப்புறம் வந்து மம்முட்டி, அந்த பழைய ஹோஸு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதில் வந்து சோளம், அரிசி, கோழிக்கெலாம் வந்து தீனி இருக்குங்க. அப்புறம் வேஸ்ட்டு சாமானெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க அந்த ரூம்குள்ளே. அந்த இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலக்கொடியும் வைக்கப்பில்லுங்க. அப்புறம் வந்து இந்த பக்கம் சோளத்தட்டு இருக்குங்க. இது வந்து ஆட்டை வந்து நாங்கள் வெளியில் வந்து மத்தியான நேரம் நீக்கி விட்ருவோங்க. அதனால் இது வந்து எல்லாம் சீக்கிரம் வேஸ்ட் பண்ணிடும் அப்படிங்கிறனால ஃபுல்லாக வந்து தட்டி அடித்து வச்சுட்டேங்க. தட்டி கொண்டு வந்து வச்சுட்டேங்க. இது வந்து ஆட்டுப்பட்டிங்க. இப்படி தான் இருக்கும். நீங்கள் நான் ஏற்கனவே போன வீடியோவில் வந்து ஆட்டுப்பட்டி வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறாங்க. ஆட்டுப்பட்டி வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து தனியாக குட்டிகளுக்குங்க. குட்டி, சின்ன குட்டியெல்லாம் வந்து உள்ளே அடைச்சிருவாங்க மண்ணை சாப்பிடும் அப்படிங்கிறக்காக. இது வந்து ஆடெல்லாம் அடைச்சிருவோம். இவ்வளோதாங்க எங்களோட ஆட்டுப்பட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிபிஎஸ் ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.